ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிக்டாக் சமையல். இன்றைக்கி நம்ம கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பச்சை கடலை எடுத்திருக்கேன். அந்த பச்சை கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வறுத்த கடலை வச்சுருந்தாலுமே நீங்கள் சட்னி அரைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சட்னியோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சமே நல்லாயிருக்கும். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 4-5 பல் பூண்டு வந்து தோலோடையே போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு புளிப்பு, இது லைட்டாக புளிப்போடு சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தக்காளியில் எதுவுமே போட மாட்டோம். நம்ம இந்த சட்னிக்கு புளி, அப்புறம் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கலாம். கடலை வந்து எள்ளு மாதிரி தெறிக்க ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம நல்லா ஆரம்பிட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப விட வேணாம். இந்த சட்னி கெட்டியாக சாப்பிட்டா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, இதில் நல்லா தாளிப்பு ஏற்படுத்திட்டு நம்ம சட்னியில் போட்டால் சூப்பரான, டேஸ்டியான, ஈஸியான கடலை சட்னி ரெடி ஆகிடும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.